ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேறு லெவலில் ரெட்டர் டாஸ்க் வந்து போச்சு. ஸோ அதில் யார் யாரெல்லாம் தாக்கப்பட்டா, யார் யாரெல்லாம் கலாய்க்கப்பட்டா அப்படிங்கிறதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இந்த ரெட்டர் டாஸ்க் இருக்கும். ஸோ அடிச்சுப்பானுங்க, பயங்கரமாக சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்தா இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருமையாக ஏற்றுக்கொள்ளும்படி அப்படியே கைதட்டுறது, ஏ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது, அப்புறம் வந்து அவனை கழுவி ஊத்த முடியுது, ஏய் என்னடா நீங்கள் ஜாலியாக என்னடா கழுவி ஊத்துறீங்களா, கழுவி ஊதுங்க கழுவி ஊதுங்க அப்படின்ற மாதிரி வர்ஷினிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது. டேய் ஏதாவது பண்ணுங்கடா, அடிச்சு நகர்த்துங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே அமைதியாக பிடிச்சி வைத்த பிள்ளையார் மாதிரி லெட்டர் படிக்கிறாங்க, போய் உட்காந்துக்கிறாங்க, லெட்டர் படிக்கிறாங்க, அவங்க யாருக்கு லெட்டர் எழுதுக்கான் கை தட்டிக்கிறான், போய் உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, எவன்ட்டா அந்த லெட்டர் எழுதுனான்னு சொல்லி சௌந்தர்யா மட்டும்தான் ஏதோ கேட்டுச்சு ஒரு தடவை. அதுக்கடுத்து வேறு எவனுமே கேட்கல, அதை கண்டுக்கவும் இல்லை, எல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இவன் எழுதிருப்பான் அவன் எழுதிருப்பான் அப்படின்ற மாதிரி. ஆனால் சௌந்தர்யாவை தாக்குன விதம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதாவது மூணு லெட்ரு, அதுவும் பயங்கரமாக இருந்தது. அதாவது எப்படின்னா விஷால்லாம் ஓப்பனாக சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து நீ நடிக்கிறது பச்சையாக தெரியுது, இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணு, அடுத்து கண்டென்ட் சொல்லிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி அவனை கலாய்ச்சி விட்டான். ஆனால் வீக்கெண்டில் வந்து ஒருத்தன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது யாராக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். வேறு யார், நம்ம சுனிதா தான். ஸோ சுனிதா வந்து சமகாண்டில் இருக்காங்க சௌந்தர்யா மேல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு வன்மத்தில் சௌந்தர்யா தாக்கப்பட்டார். வீக்கெண்டில் ஒன்றை வச்சு செய்கிறேன், அப்போ விஜய் சேதுபதி கிட்டே ஏதோ சொல்லி செய்ய போகிறாங்க, அப்போ வீக்கெண்ட் எபிசோட் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, சும்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சௌந்தர்யா பாடுறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கண்டென்ட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை பயங்கரமாக வந்து ஓட்டியிருந்தாங்க, இந்த மாதிரி எதுவும் வேலை செய்கிறது கிடையாது, சும்மா உட்காந்து கண்டென்ட்டுக்காக என்னத்தையும் பண்ணுறது, மொதல் ரெண்டு வாரம் மட்டும் அமுக்குனி மாதிரி இருந்தீங்க, இப்போ எங்கேருந்து கேம் திடீர்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டு பிளந்துட்டாங்க. ஸோ சௌந்தர்யா எப்படி அதை வந்து வித்ஹோல்டு பண்ணி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது முடிய சொல்லுங்கடா சொல்லுங்கடா இன்னும் சொல்லுங்கடா கதறல் பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம். அடுத்து முத்துக்குமரனை வந்து செஞ்சுட்டாங்க, அதாவது சத்யாவை வந்து பார்த்தீங்கன்னா நேர்பட வச்சு செஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து முதல்லேருந்தே சத்யா பண்ணணும். முதல்லே அந்த நேற்று பேசினார்ல, அவன் கேட்க மாட்டேன் அப்படியே உருட்டிட்டு இருந்தாங்கல்ல ரூல் பற்றி பேசும் பொழுது, மூஞ்சி நேராக வந்து என்ன நீ மட்டும் தான் முடிவா, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல, நீங்கள் மட்டும் எடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக வந்து முத்துக்குமரனை சத்யா தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன், நான் தான் இந்த லெட்டர் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை அங்கே கேளுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். அடுத்து வந்து முத்துக்குமரன் வந்து நீ ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக ஆடுறீங்க, மிச்சவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் முத்துக்குமரனுக்கு ரைடு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ முத்துக்குமரன், சௌந்தர்யா, அப்புறம் ரியா. ஸோ ரியா வந்து நிறையா தாக்குனாங்க நிறைய பேர், எப்படின்னா அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்க, இந்த மாதிரி ரூடாக இருந்தால் ஒயில் வேர்ல எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். அப்புறம் வர்ஷினிக்கு அடிச்சு தூக்குனாங்க, அப்புறம் ராயனுக்கு ராயனே புகழ்ந்து ஒரு லெட்டர் எழுதினாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. டே எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, அது ராயன் எழுதினானா இல்லை யாவன் எழுதினான்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவனே புகழ்ந்துட்ட மாதிரி ஒரு லெட்டர் இருந்துச்சு. அடுத்து ஜாக்குலினுக்கு எழுதினது தான் வந்து இன்னும் பயங்கரமாக இருந்தது. என்னென்னா ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அது வேறு மாதிரி சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ரொம்ப வியர்டாக இருக்க பார்க்குறதுக்கே சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ரொம்ப மட்டப்படுத்தி பேசியிருந்தாங்க, அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆக மொத்தம் இவ்வளோ தான் டார்கெட்டு, மிச்சம் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. பவித்ராலாம் யாருங்கிறதே மறந்துட்டாங்க போல தெரியல, லெட்டர்லாம் எழுதவே இல்லை, அன்சிதாக்கெலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ எதுவுமே இந்த சேஃப் கேம் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதலை. இவங்க சொன்ன பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு கோவத்தையும் வந்து காட்டாமல் அப்படியே அடக்கிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இவங்க லெட்டர் எழுதாமல் நேரில் செஞ்சுருந்தா கூட எந்த ஒரு கோவம் வந்துருக்காது, ஜாலியாக எல்லாம் ஜிம்கானா பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் லெட்டரில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும்.